हेलो फ्रेंड्स वेलकम टू तंजीस क्लाउड किचन इनकी नम्म पाक्क पोरदु एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्चमान ओरु डिश दान तंदूरी चिकन वित् मायोनेस வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு தந்தூரி செய்ய 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். 100 கிராம் தயிர், 1 எலுமிச்சை பழச்சாறை பிழிஞ்சு இது கூட சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மைத்தி, ஃபுட் கலர் தேவையான அளவு. இப்போ இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப mix பண்ணி வச்சிருக்க மசாலாவை சிக்கன்ல அப்ளை பண்ணிடுவோம். இது மாதிரி எல்லா இடத்தலயும் பறற மாதிரி நல்லா மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துப்போம். 1/1 எல்லா சிக்கன்லயும் மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்து வச்சிரலாம். இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ண எல்லா சிக்கனையும் இது மாதிரி ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இத டைட்டா ராப் பண்ணிப்போம். ராப்பர் இல்ல அப்படினாக்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி இத ரெஃப்ரிஜரேட்டர்ல ஒரு 5 to 6 hours வச்சு எடுத்துப்போம். ஃப்ரை பண்றதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வெளில வச்சிரலாம். இது சில்னஸ் நல்லா குறஞ்சதும் நம்ம எக்ஸஸா வச்சிருந்த மசாலாவை அப்ளை பண்ணிப்போம். இப்போ ஒரு பேன்ல இல்லனா தவால தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது ஒவ்வொண்ணா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் போல ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொண்ணா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவாவை 10 மினிட்ஸ் போல நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை 1/1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்டர்ல ஒரு மூடி தட்டோ இல்ல ஒரு பிளேட்டோ வச்சு இது கூடவே சூடான 2 கறி துண்டை சேர்த்து 1 டீஸ்பூன் போல நெய் ஊத்தி இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல ஒரு 15 மினிட்ஸ் போல வச்சு எடுத்துறலாம். இத எதுக்காக நம்ம செய்றோம்னா எக்ஸஸ் ஆன ஆயில் ரிமூவ் பண்றதுக்கும் ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கிறதுக்காகவும் தான். அவ்வளவுதான், நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான தந்தூரி ரெடி. வாங்க இப்போ மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சக்கருவோட சேர்த்து ஒரு முட்டையை ஆட் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு, 50 ml எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல வரும். இது கூடவே கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கலாம். எக்ஸஸா இருக்க ஆயிலையும் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துப்போம். திக்கா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வந்தோடனே இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபியில எதுவும் டவுட் இருந்தாலும் அடுத்த ரெசிபி என்ன பண்ணலான்ற சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, இல்லனா இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.